ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ ஸ்ரீ கிச்சன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னதாக ஒரு சஸ்பெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருநாள் இல்லைங்களா? போன வருஷம் வந்து நான் சித்திரைக்கனி எப்படி வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன மாதிரி பூஜை செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போகிறப்பவே வழியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காலையில் டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு. நார்மலாக தான் இருந்தது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா இருக்காது, ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். இது வந்து பரவாயில்ல, 50% நல்லா தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி அவள் எப்பயும் போல் அதுதான் குடிப்பா. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஃபில்டர் காஃபி வந்து அவள் வந்து குடிச்சிது. இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோவா வெளியெல்லாம் வந்து எங்கேயும் குடிக்கிறதில்ல. நாங்கள் வந்து நிறைய இடத்துல குடிச்சிருக்கோம். நானும் ஹஸ்பண்டும் வந்து ஃபேமிலியோட சூப்பராக இன்றைக்கி வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வடபணை முருகன் கோவிலுக்கு தான் போயிருக்கோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, முருகனை வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து சொல்லிகிட்டே இருந்தது. அதனால தான் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுடைய குளம் வந்து பார்த்திங்கன்னா இது தான், நல்லா பெருசாக இருக்கும், ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு கூட்டங்க. நாங்களும் வந்து கொஞ்சம் சரி நார்மலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தா எங்களை ஒரு ரவுண்ட் அடிக்க விட்டுட்டாங்க. கோவிலே சுற்றி 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 ரவுண்ட் அடிச்சிட்டோம். நீங்களே இப்போ பார்ப்பீங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து நல்லா ரஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். அர்ச்சனை எல்லாமே வாங்கிட்டு பயங்கரமான வெயில் வேறு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து சாமியை நீங்களும் எங்களோட சேர்ந்து தரிசனம் பண்ண போகிறீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரோடு வரைக்கும் இந்த க்யூ வந்து நின்றுட்டே இருந்துச்சு. பயங்கர ரஷ்ஷு. எப்பயுமே வந்து நம்ம தமிழர்களுடைய ஃபெஸ்டிவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அதாவது சாமியை நம்ம கும்பிடணும்னு நினச்சோம்னா ஃப்ரீயெல்லாம் இருக்காது. லைன் கட்டி வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே நல்லா. ஆனால் பரவாயில்ல, வெயிலுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி அழகாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து எதுவும் தெரியலை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இது தான். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாமியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது அப்படியே போயிட்டு எடுக்கும். அதான மூலஸ்தானம். சாமி காசு போடலாம் அங்கதான் அர்ச்சனை. இங்க அர்ச்சனைக்கு எவ்வளவு கூட்டம் இவ்வளவு கூட்டமோ? எல்லாமே ஃபுல்லா அர்ச்சனைக்காக. அப்பாடா பயங்கரமான கூட்டம். சாமி எல்லாமே ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. நல்ல ஒரு தரிசனம் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான கான்செப்டோட மீட் பண்ணுங்கள். பாய்.